வித்து கோமாளியில் இந்த வாரம் ஒயில்ட் கார்டு ரவுண்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒயில்ட் கார்டு ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ஸ் அப்படி இல்லைன்னா ரெண்டு கண்டஸ்டன்ஸை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஃபினாலேவுக்கு அனுப்புவாங்க. ஏற்கனவே நாலு கண்டஸ்டன்ஸ் வந்து டைரெக்டாக ஃபினாலேவுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்டான கண்டஸ்டன்ஸை வச்சு மீண்டும் ஒயில்ட் கார்டு ரவுண்டு நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஒயில்ட் கார்டு ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ், கருணாஸ், ராகுல் தாத்தா, அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமார், ரோஷினி, சுட்டி அரவிந்த், சந்தோஷ் பிரதாப் இவங்க ஆறு பேருமே வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு அட்வான்டேஜ் டாஸ்க்கு யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆமாங்க, அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் கருணாஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. கிரேஸ் கருணாஸ் அவங்களோட வந்து கோமாளியாக பேர் பண்ணியிருக்கிறது வந்து பரத். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அட்வான்டேஜ் டாஸ்க்குக்காக வந்து கொடுத்துருக்கிற டாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேனைக்கிழங்கை வச்சு வந்து சிப்ஸ் பண்ணணும். யார் அதிகமாக சிப்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க்கு. ஸோ ஒரே ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க்கு தாங்க, ரெண்டு அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் வைக்கல. ஸோ முதல் அட்வான்டேஜ் டாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் கருணாஸ் வந்து கிட்டத்தட்ட 550 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு மேலே சேனைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பிட்ட டைமில். ஸோ அதனால் வந்து இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க்கை கிரேஸ் கருணாஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க நாளைய எபிசோடில் சூப்பராக சமைச்சு இந்த வாரம் ஒயில்ட் கார்டு ரவுண்டில் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.